ஸோ உங்கள் வீட்டு பக்கத்தில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய சோப்ஸில் உங்கள் ஸ்கின்க்கு எந்த சோப் செட் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ மேக் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து என்கிட்ட க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க, அப்புறம் நம்மளோட ஸ்கின் டைப் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டாங்க. ஸோ இந்த வீடியோவில் உங்களோட ஸ்கின் டைப் என்ன, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் நீங்கள் நம்மளோட சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் நவீன், நீங்கள் பார்க்குறது ஏஆர் ஸ்டஃப்ஸ். ஸோ நம்மளோட சேனல் வந்து மென்ஸ் ஃபேஷன் அண்ட் லைஃப் ஸ்டைல் சேனல். சேனல் உள்ள அதர் வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களோட ஸ்கின் டைப் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நான் சிம்பிளாக ரெண்டு மெத்தட் சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து வீடியோட ஸ்டார்டிங்லையும், செகண்ட் மெத்தடை வந்து வீடியோட லாஸ்ட்டு வந்து சொல்லித்தர போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி பேசிக்காக ஒரு சில விஷயங்கள் இருக்குது, அதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னமும் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு ஸ்கேல் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிடுவோம். ஸ்கேலோட சென்டர் பாயிண்ட் ஜீரோன்னு வச்சுக்குவோம். ஜீரோ தான் வந்து நார்மல் ஸ்கின். பொதுவாக நார்மல் ஸ்கின் எப்படி இருக்கும் அப்படின்னா, நேச்சுரலாகவே நம்மளோட ஸ்கின்ல வந்து ஆயில் வந்து செக்ரீட் ஆகும். இந்த ஆயில் பேர் சீபம் ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு வந்து செக்ரீட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூவி ரேஸ்ல இருந்து நம்மளோட ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணுவோம். அண்ட் அதர் பொல்யூஷன், டஸ்ட், தென் வந்து பாக்டீரியா, இதுல இருந்து நம்மளோட ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து செக்ரீட் ஆகும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் ஸ்கின்க்கு உங்களோட ஃபேஸ் வந்து லைட்டா க்ளோவிங்கா இருக்கும் இந்த ஆயில் இருக்கிறதுனால. ஸோ ஜீரோல இருந்துச்சு அப்படின்னா நார்மல் ஸ்கின். ஸோ ஜீரோக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பிளஸ் டிஜிட்ஸ்ல போவோம். ஜீரோக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மைனஸ் டிஜிட்ஸ்ல போவோம். ஸோ பிளஸ்ல போச்சு அப்படின்னா உங்களோட ஸ்கின் வந்து ஆயிலி ஸ்கின் அப்படின்னு அர்த்தம். இதுவே மைனஸ்ல போக 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 உங்களோட ஸ்கின் வந்து ட்ரை ஸ்கின் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை ஈஸியாக கண்டுபிடிக்கிறது எப்படின்னு பார்ப்போம். இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் மெத்தட். ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னா மிரர் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மிரர் மெத்தட்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் உங்களோட ஃபோனை ஒரு நல்ல லைட்டிங் கண்டிஷனில் பேக் கேமரா வச்சு ஒரு ஃபோட்டோ எடுங்க. ஃபோட்டோ எடுத்துட்டு ஜூம் பண்ணி பாருங்கள் அந்த ஃபோட்டோவை. உங்களோட ஸ்கின்ல நல்லா போர்ஸ் வந்து நல்லா ஓப்பனாக தெரிஞ்சிச்சு, நல்லா விசிபிளாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஆயில் ஸ்கின் அப்படின்னு சொல்லுவாங்க. சப்போஸ் உங்களோட ஃபோன் கிளாரிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நல்லா தெரியல அப்படின்னா நீங்கள் ஒரு மிரர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். மிரரை வச்சு பக்கத்தில் பாருங்கள், போர்ஸ்லாம் நல்லா விசிபிளாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஆயில் ஸ்கின் அப்படின்னு அர்த்தம். நல்லா விசிபிளாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஆயில் செக்ரேஷன் வந்து அதிகமாக இருக்கும். இதுவே நீங்கள் பார்க்கும்போது போர்ஸ் எல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியல, ரொம்பவே மைன்யூட்டாக இருந்துச்சு அப்படின்னா இது வந்து ட்ரை ஸ்கின் அப்படின்னு சொல்லுவாங்க. மிரர் வச்சோ இல்லை ஃபோட்டோஸ்லேயோ பார்க்கும்போது எல்லா இடத்துலையும் போர்ஸ் தெரியாமல் சில இடத்துல மட்டும் போர்ஸ் தெரியுது அப்படின்னா இதுக்கு பேர் தான் காம்பினேஷன் ஸ்கின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மற்ற ஸ்கின்க்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இப்போ ஆயில் ஸ்கின் அப்படின்னா ஃபேஸ் ஃபுல்லாக ஆயிலாக இருக்கும், இதுவே ட்ரை ஸ்கின் அப்படின்னா ஃபேஸ் ஃபுல்லாக ட்ரையாக இருக்கும். நார்மல் ஸ்கின் அப்படின்னா ஃபேஸ் ஃபுல்லாகவே ஒரு நார்மல் ஸ்கின் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கும். பட் காம்பினேஷன் ஸ்கின் அப்படின்னா சில இடத்துல ட்ரையாக இருக்கும், சில இடத்துல ஆயிலியாக இருக்கும், சில இடத்துல நார்மல் ஸ்கின் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கும், இதுதான் வந்து காம்பினேஷன் ஸ்கின். இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறீங்க இல்லை மிரரில் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் மட்டும் போர்ஸ் தெரியும், அந்த இடத்துல மட்டும் ஆயில் செக்ரேஷன் இருக்கும், இப்படி இருந்தால் அதுவும் காம்பினேஷன் ஸ்கின் தான். சில பேருக்கு டி ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த இதுதான் வந்து டி ஜோன், இந்த இடத்துல மட்டும் போர்ஸ் விசிபிளாக இருக்கும் அல்லது அந்த இடத்துல மட்டும் ஆயில் செக்ரேஷன் வந்து அதிகமாக இருக்கும், இதுவும் பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் ஸ்கின் தான். ஸோ இப்போ நாம நாலு ஸ்கின் டைப் பற்றி பார்த்துருக்கோம், நார்மல் ஸ்கின், ட்ரை ஸ்கின், ஆயிலி ஸ்கின், அப்புறம் காம்பினேஷன் ஸ்கின். இது தவிர பேசப்படுற ஸ்கின் டைப் எதெல்லாம்னு பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவ் ஸ்கின் டைப் வந்து சொல்லுவாங்க. பட் சென்சிட்டிவ் ஸ்கின் டைப்பை இந்த லிஸ்ட்டோட சேர்க்க முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் சொன்ன இந்த நாலு ஸ்கின் டைப்பில் யாருக்கு வேணாலும் சென்சிட்டிவ் ஸ்கின் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இது எதை பொறுத்து பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா, நீங்கள் உங்களோட ஸ்கின் டைப் என்னன்னு தெரியாமல் அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வாங்கி யூஸ் பண்ணாமல் இருந்தாலோ, உங்களோட ஸ்கின்னை நல்லா கேர் பண்ணாமல் இருந்தாலோ உங்கள் ஸ்கின் வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவ் ஸ்கின் டைப்பாக இருக்க முடியும். ஸோ இது ஒரு ஸ்கின் டைப்பை பார்க்க முடியாது, இது வந்து கேரிங் சம்மந்தப்பட்ட விஷயம். ஸோ காய்ஸ், இப்போ நான் வீடியோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ரெண்டு மெத்தட் சொல்லித்தரேன்னு சொல்லியிருந்தேன். ஒன்று வந்து மிரர் மெத்தட், அது எப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். ஸோ ரெண்டாவது மெத்தட் வந்து இன்டர்நெட்டில் ரொம்பவே ஃபேமஸாக பேசப்பட்ட ஒரு மெத்தட் என்ன அப்படின்னா டிஷ்யூ பேப்பர் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மெத்தடை எப்படி ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். இதுக்கு நீங்கள் ஒரே ஒரு டிஷ்யூ பேப்பர் மட்டும் இருந்தாலே போதும், ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். ஸோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு தூங்கிடுங்க. மார்னிங் எழுந்திரிச்சோடனே உங்களோட ஃபேஸை வாஷ் பண்ணாமல் டிஸ்பிளேல காட்டுற மாதிரி இந்தந்த பார்ட்லலாம் வந்து உங்களோட டிஷ்யூ பேப்பரை வந்து வச்சுட்டு ஒரு 10 seconds வெயிட் பண்ணிட்டு அந்த டிஷ்யூ பேப்பரை எடுத்து கீழே வச்சிருங்க. வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டிஷ்யூ பேப்பர்லேயும் வந்து மீடியம் லெவலில் வந்து டர்ட் இருந்துச்சு, டர்ட் கலரில் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நார்மல் ஸ்கின். ஒருவேளை எந்த டிஷ்யூ பேப்பர்லேயுமே வந்து கலர் சேஞ்ச் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்ரை ஸ்கின் அப்படின்னு அர்த்தம். இதுவே வந்து எல்லா டிஷ்யூ பேப்பர்லேயும் டர்ட் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஆயிலி ஸ்கின் அப்படின்னு அர்த்தம். இதுவே வந்து சில டிஷ்யூ பேப்பரில் மட்டும் கலர் சேஞ்ச் ஆயிருக்கு, மற்ற டிஷ்யூ பேப்பரில் வந்து கலர் சேஞ்ச் ஆகலை, மற்றதெல்லாம் நார்மலாகவே இருக்குது அப்படின்னா அது வந்து காம்பினேஷன் ஸ்கின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் அந்த ரெண்டாவது மெத்தட். இப்போ நான் சொன்ன இந்த ரெண்டு மெத்தடை யூஸ் பண்ணி உங்களோட ஸ்கின் டைப் என்ன அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின் டைப்புக்கு தகுந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம், இன்னுமே பெட்டர் ரிசல்ட்ஸ் வந்து நீங்கள் எதிர்பார்க்க முடியும். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடய மறந்துடாமல் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் இருக்க அதர் வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அண்டில் தென், பை.